ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. கடந்த சில நாட்களாக காங்கிரஸில் ஹாட் டாபிக் என்றால் அது எம்எல்ஏ விஜயதரணி தான். காங்கிரஸின் ஒரே ஒரு பெண் எம்எல்ஏவாக இருக்கும் விஜயதரணியும் தற்போது பாஜகவை நோக்கி காய் நகர்த்தியிருப்பது தேர்தல் சமயத்தில் அந்த கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. குமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி அடிப்படையில் வழக்கறிஞர் என்றாலும் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து வருகிறார் விஜயதரணி. அத்தோடு விளவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகும் அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவர். சட்டப்பேரவை கொறடா, மகிழா காங்கிரஸ் பொதுச்செயலாளர் என பல பதவிகளை வகித்த விஜயதரணிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதும் பல நாள் ஆசையாக இருந்துள்ளது. குமரி எம்பியாக இருந்த வசந்தகுமார் கொரோனா பாதித்து உயிரிழந்த போது இடைத்தேர்தலில் தனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என விஜயதரணி வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்துக்கு சீட் வழங்கப்பட்டது. தற்போது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த முறையாவது தனக்கு சீட் வழங்க வேண்டும் என விஜயதரணி கேட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் எம்பி சீட் கிடையாது என காங்கிரஸ் தலைமை திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாம். தனக்கான செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து வருவது விஜயதரணியை கடும் அதிருப்திக்குள்ளாக்கிய நிலையில்தான் அசந்த நேரம் பார்த்து பாஜகவிலிருந்தும் சிக்னல் வந்திருக்கிறது. தமிழகத்தில் பிரதானமாக இருக்கும் கட்சிகளில் சரியான முக்கியத்துவம், பொறுப்பு கிடைக்காமல் அதிருப்தியில் இருப்போரை கண்காணித்து தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளும் வேலையை பாஜகவின் ஒரு டீம் செய்து வருகிறதாம். அந்த குழு கொடுத்த ஆஃபர் தான் தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை புறக்கணித்துவிட்டு விஜயதரணி டெல்லியில் முகாமிட காரணம் என சொல்லப்படுகிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் விஜயதரணி மாற்றுக் கட்சிக்கு போகிறார் என்ற தகவல் பரவுவது இது முதன்முறையும் அல்ல. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது விஜயதரணி அதிமுகவில் இணைகிறார் என யூகங்கள் உச்சத்தில் பறந்தன. அதற்கேற்ப சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அறைக்கு சென்று விஜயதரணி ரகசியமாக சந்தித்து பேச இன்னும் பரபரப்பானது. கடைசியில் காங்கிரஸ் சார்பிலேயே போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகினார் விஜயதரணி. அதேபோல சர்ச்சைக்கும் பஞ்சமில்லாதவர்தான் விஜயதரணி. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக EVKS இளங்கோவன் இருந்தபோது விஜயதரணி மகிழா காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அப்போது EVKS இளங்கோவனுக்கும் விஜயதரணிக்கும் இடையே கடும் மோதல் வெடித்து EVKS இளங்கோவன் மீது விஜயதரணி போலீஸ் புகார் கொடுக்கும் அளவுக்கு சென்றது. இந்த பஞ்சாயத்தில் விஜயதரணி வகித்து வந்த மகிழா காங்கிரஸ் பதவியும் பறிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் தமிழக காங்கிரஸின் தலைவராக இருந்த KS அழகிரிக்கும் விஜயதரணிக்கும் இடையேயும் உரசல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜயதரணி பாஜகவில் ஐக்கியமாக முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தற்போது MP தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால் MLA பதவியை ராஜினாமா செய்வதோடு விளவங்கோடு தொகுதிக்கு வரும் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெற வைப்பேன் என்ற வாக்குறுதியையும் விஜயதரணி பாஜகவுக்கு கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கிளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் சட்டமன்ற குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராகவும் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸில் தீவிரமாக பணியாற்றி வரும் பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதாலும் காங்கிரஸ் கட்சி மீதான விஜயதரணியின் அதிருப்தி அதிகரித்துள்ளது. இதற்கு மேலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து எந்த பயனும் இல்லை என்பதால் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு BJPக்கு செல்ல அவர் முடிவு செய்திருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறி வருகின்றனர்.
ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.